ஹாய், ஹலோ, வெல்கம் டு அமிதா லிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி டிப்ஸில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சில இது இருக்குது. நம்ம வந்து முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து உங்கள் ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகிறாங்க, அப்புறம் வந்து குண்டாக இருக்கவங்க எப்படி வந்து ஒல்லியாகணும், வேறு என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அது. இப்போ அந்த அதில் வந்து என்ன மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்களாலும் சரி, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஐவிஎஃப் அந்த மாதிரி ஐயூஐ அந்த மாதிரி வந்து அது மூலமாக வந்து பேபி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம வந்து யூட்ரஸ் வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம அந்த இது வந்தப்போ வந்து அந்த வேப்பில் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு. அது போக இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே வந்து கோல் யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5th டேலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவன் ஃபைப்ராய்டு சிஸ்ட் இருந்தால் கூட அது போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரோட பேக் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல சேஃப்டியான நல்ல பேக்காக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கிளாத்துக்குள்ளே வந்து கேஸ்டர் ஆயில் இருக்குது. கேஸ்டர் ஆயில் உங்களுக்கு தெரியணும், இருக்கிற விளக்கெண்ணெய் இருக்கும். அந்த விளக்கெண்ணெயை வந்து நல்லா வந்து அதில் ஊற்றிட்டு சோப் பண்ணி வச்சுருங்க. அந்த ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து இந்த ஒரு ஒயிட் கிளாத் வந்து நீங்கள் இது பண்ணி அதில் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த கேஸ்டர் ஆயிலை சோக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் போய் ரெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து யூட்ரஸ் வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு வார்ம் அந்த இது வந்து போய் அந்த அந்த கேஸ்டர் ஆயில் பேக் அந்த அந்த மெட்டீரியல் துணியை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வயிற்றில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப சூடு தாங்க முடியலன்னா, அது மேலே இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே அந்த வாட்டர் ஹாட் வாட்டர் பேக்கை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சும்மா ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெஸ்ட் பண்ணும்போது அதே ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ண வேணா, நீங்கள் எதாவது பாட்டு கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கலாம், பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சில பேருக்கு வந்து யூட்ரஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட் மாதிரி செக்ரீட் ஆகும். அந்த ஃப்ளூயிட் செக்ரீட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த பேபி கன்சீவ் ஆகிறது டிலே ஆகும். அது நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். அது வந்து இட்ஸ் அது வந்து அன்னோன் ஃபர்டிலிட்டி மாதிரி கிட்டத்தட்ட, அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஈவன் வெளிநாடுகள் கூட அதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அந்த ஃப்ளூயிட் வந்து என்னென்னா, ஒரு கூழாங்கல் மேலே வந்து தண்ணி தேங்கி 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 நின்று அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த எக்கு வந்து கரெக்டாக வந்து போய் நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியமில் போய் வந்து உட்காராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளால் பேபி வந்து கன்சீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இருக்கும். அது வந்து அன்னோன் ரீசனாக இருக்கும். நோ ஒன் வந்து அதை வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டர் அந்த பேக் வச்சு அந்த கேஸ்டர் ஆயில் பேக் வச்சு நீங்கள் பண்ணுறதுனால வந்து அந்த யூட்ரஸ் வந்து வார்மாகவும் இருக்கும். எந்நேரம் அது ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம வயிறு இருக்கும். அது போக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து போகும். அது போக என்னென்ன விட முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து, தேங்காய் பால் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஐஸ்கிரீமு, அந்த தேங்காய் பால் அந்த மாதிரி வந்து ஃபேட்டி இருக்கிறது வந்து முக்கியமாக தேங்காய் பால் வந்து குடிக்கிறதுனால, காஃபி குடிக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறனால வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து அந்த தேங்காய் பால்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பேக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. ஈவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கன்சியூவ் பண்ண போகிறோம், நேச்சுரலாக கன்சியூவ் பண்ண போகிறோன்னா அந்த அந்த பர்டிகுலர் மந்த்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஒரு 5th டேலேருந்து ஒரு 15th, 16th டே, 17th டே வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து இப்போ வந்து ஐயூஐ ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் அந்த வந்து அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறது வந்து நடக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து எல்லோரும் ஈஸியாக வீட்லேயே பண்ணுறது தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.